சிவாயனமே திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசு மீது சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனைய தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர்களையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ட்ரீம்மேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. தெய்வ வசியம் இது வந்து எப்படி சாமி சாத்தியம்? வசியம் மனிதர்கள் செய்வது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா தெய்வ வசியம் செய்ய முடியுமா? தெய்வத்தை போய் வசியம் பண்ண முடியுமா என்ன? தெய்வத்துக்கு போய் கட்டு போட முடியுமா என்ன? இப்படி ஒரு சந்தேகம் ஒரு பக்த குடிக்கு. அப்படின்னா தெய்வ வசியம் பண்றதுனா என்ன சாமி, அதனால என்ன பலன் கிடைக்கும், அதனுடைய பலம் என்ன, அதனுடைய பலவீனம் என்ன, இது எளிமையா எல்லாராலையும் செய்ய முடியுமா, அப்படி செஞ்சால் ஏதாவது ரிஸ்க் இருக்கா, விளையாட்டுத்தனமா செஞ்சால் ஏதாவது ஆபத்துல முடிஞ்சிருமா, அல்லது முறையா செய்யறனா அதை நம்மளையே திருப்பி அடிச்சிடும் அப்படின்லாம் சொல்றாங்களே, அல்ல ஆபத்து உள்ளதா? இதுதான் அந்த பக்தர் என்னிடத்துல கேட்ட சந்தேகம். நிச்சயமாக அன்பு பக்த குடிகளே, தெய்வ வசியம் என்பது உண்டு. வசியம் யாரை வேண்டுமானாலும் நீங்க செய்யலாம். ஒரு மரத்தை வசியம் பண்ணலாம், நீங்க போனா மட்டும் அசைஞ்சு கொடுக்குற மாதிரி பண்ணலாம், பேச வைக்கலாம். சார் நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, நம்மளுடைய தமிழர்கள் அறிவாளிகள், நீ முட்டாள் முட்டாள்னு சொல்லியே நம்மளை முட்டாள் ஆகிட்டான், உனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னே நம்ம முட்டாள் ஆகிட்டோம். தமிழர்கள் அறிவாளிகள், அறிஞர் பெருமக்கள், இன்னைக்கு இவ்வளவு தூரம் சேட்டலைட் வளர்ச்சி இருக்குன்னா இதெல்லாம் முதல் 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 முதல்ல கண்டுபிடிச்சது நம்ம ஆன்மீக மூவி தான், நம்ம தமிழ்நாடு தான், தமிழ் சாஸ்திரங்கள் தான். அப்போ தெய்வ வசியம் அப்படின்னாக்கா எப்படி சாமி அது நடக்கும், தெய்வத்தை எப்படி வசியம் பண்றது அப்படின்னா, ஒரு மரத்தை பேச வைக்க முடியும், ஒரு செடி கொடிய அசைய வைக்க முடியும், ஒண்ணுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு ரெண்டு கருங்காலி குச்சி வச்சுப்போம். நான் கருங்காலி பத்தி தனியா ஒரு பதிவு போட்டிருக்கேன், அது பார்ட் டூ பத்தி நிறைய சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கருங்காலி பற்றிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சந்தேகங்களை கேளுங்கள், தேவையெனில் அதுக்கு பாகம் இரண்டு பதிவு செய்கின்றோம். ஒரு கருங்காலி பொம்மை, ரெண்டு பொம்மை, ஒரு ரெண்டு பிளாஸ்டிக் பொம்மையை வைங்க சார்ட்டிங்க, ரெண்டு பிளாஸ்டிக் பொம்மையை வைங்க, அதுக்கு தினந்தோறும் பாடம் படிங்க. பாடம் படிக்கிறதுனா மந்திர உச்சாரணம், பீஜ அக்ஷரங்கள், பீஜாட்சரங்கள், பீஜாட்சரம் ஓம் ஸ்ரீம் ஐம் ஸ்ரீம், ஓம் ஹ்ரீம் ஹைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளோம் ஹைம், நமோ பகவதி வார் தாலி வார் தாலி வாராகி வாராகி, இப்படி வாராகியுடைய மூல மந்திரம். அந்த மாதிரி ஒவ்வொரு வசியத்திற்கும் ஒவ்வொரு மந்திரம் உள்ளது, எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்கு, தமிழே இருக்கு. இப்ப நீங்க தமிழ் தமிழ்ங்கிறீங்களே, இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்பயோ செஞ்சுட்டு போயிட்டாங்க, ஏமாறாதீங்க, தயவு செய்து முட்டாள் ஆகாதீங்க, எங்கேயும் போய் ஏமாறாதீங்க. ஆன்மீகத்தை நம்புங்கள், இனி பிறப்பே இல்லாத பெரும் வரத்தை கொடுக்கக்கூடியது ஆன்மீகம் மட்டுமே. நம் எவெல்லாம் ஆன்மீகத்தை பத்தி எதிர்த்து பேசுறானோ அவனுடைய கடைசி நிலைமை என்ன ஆச்சுங்கிறது நம்ம கண் கூட பார்த்துட்டோம். அதனால ஆன்மீகத்தை நம்புங்கள், அதுதான் பிறப்பு இருக்கும், அதுதான் உங்க கர்ம வினையை முடித்து வைக்கும். கேள்வியே அதுதான், அடுத்த கேள்வி அதுதான் வருது. அப்போ ஒரு பொம்மைக்கு ஒரு பாடம் படிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு இத்தனை மந்திரம், 5000 மந்திரம், 10000 மந்திரம்னு ஒரு 48 நாள் தொடர்ந்து பாடம் படிச்சீங்கன்னா அந்த பொம்மை எழுந்து உங்கள்கிட்ட நடந்து வரும். இதெல்லாம் இன்னைக்கு நிதர்சனமா நடக்கக்கூடிய உண்மை. நம்ம தமிழ்நாட்டில் நீங்க எத்தனையோ மந்திரவாதிகள் இருக்கிறாங்க,
பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க, நமக்கு அறிமுகமானவர்கள் இருக்காங்க. சாமி நான் இதை பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன், புதையில் எடுத்து தரேன், நான் வந்து அந்த வசிய மை பண்ணித்தரேன், எத்தனையோ சினிமா துறை சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வெளியில பொதுத்தலங்களை சொல்ல முடியாது. அரசியல் தலைவர்கள் நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். அப்போ நாம சொல்லக்கூடிய மந்திரம் எதுவாக இருந்தாலும் ஒரு மனதோடு அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த பொம்மைக்கோ அல்லது குறிப்பிட்ட அந்த கருங்காலிக்கோ சொல்கின்ற மந்திரம் அது உயிர் பெறும், அதுக்கு ஒரு உருவம் கிடைக்கும். அது நீங்க என்ன கமாண்ட் பண்றீங்களோ, இன்னைக்கு நீங்க வந்து எஸ்டிஎம்எல்ல வந்து கமாண்ட் பண்ணா அது வந்து அவுட்டர்ல வெளியில வந்து ஸ்கிரீன்ல ஒர்க் செய்யுதா இல்லையா? பின்னாடி செய்யக்கூடிய கமாண்டு ஃபார்முலா முன்னாடி ஸ்க்ரீன்ல வந்து உங்களுக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தவங்களுக்கு தெரியும். உள்ள கமாண்ட் போடுவாங்க, பிளஸ் ஈக்குவல் டு ஹெச்டிடி ஸ்க்ரீனு டச்சு எல்லாம் போடுவாங்க, என்ட்ரு. எஸ்டிஎம்எல்ல பின்னாடி ஒர்க் பண்ணுவாங்க, சிசி பிளஸ் பிளஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. இது எங்கே டெலிவரி ஆகும், அவுட்புட் எங்கே வரும்னா ஸ்க்ரீனில் வந்து நிற்கும், ஆப்பாக வந்து நிற்கும், இதை தொட்டால் அது அங்கே போய் நிற்கும். இதை போல இதெல்லாம் முன்னாடி கண்டுபிடிச்சது நம்மளுடைய ஆன்மீகம், நம்மளுடைய தமிழர்கள். அப்போது என்ன பண்ணாங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் அந்த பொம்மை எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும், அந்த பொம்மை எழுந்து வர ஆரம்பிச்சிடும். கண்ணுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதான்றதை நம்ம கமெண்டில் சொல்லலாம். அப்போ சாதாரண ஒரு குச்சியை கூட, ஒரு மரத்தை கூட நம்மால் அசைத்து விட முடியும், வசியம் பண்ண முடியும் அப்படின்னும் போது தெய்வத்தை ஏன் வசியம் பண்ண முடியாது? தாராளமா பண்ணலாமே. வராகி அம்பாள் இருக்காங்க, வராகி உபாசனை பண்றோம், அம்பாள் கண்டிப்பா வசியம் ஆவாங்க. ஆனா வாராகி வந்து உக்கார அளவுக்கு உங்க மனசு தூய்மையா இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், தகுதி இருக்கணும். இங்க யார கூப்பிடுறீங்களோ அவங்க வந்து உக்கார அளவுக்கு இங்க இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். ஊறப்பட்ட அழுக வச்சுண்டு ஒரு சிஎம் கூப்பிடுறீங்க, சார் நீங்க நாளைக்கு அவசியம் வந்துடும் சார், காலை உழுந்து கும்பிட்டு காலை கட்டியமா பிடிச்சி தயவு செஞ்சு வந்துட்டு போயிடுங்க, ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிடுங்க, மனம் முறியிடுவாரு. சரி போய் தொலை நாளைக்கு வரேன் போ அப்படின்னு வெறுத்தா அனுப்பி விடுவார். நாளைக்கு அவர் வந்து பார்க்கும்போது குப்பையும் கூலமா உக்காரத்துக்கு இடம் இல்லாம இருந்ததுன்னா உங்க செவுட்ல ரெண்டு விட்டு போவார், பலாருன்னு அஷ்டு போவார். அதை போல எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் ஒரு மனதோடு நாம் வசியப்படுத்தலாம், முடியும். தெய்வம் அன்புக்கும் பக்திக்கும் கட்டுப்படும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதை ஒத்துக்காத அறிவியலாளர்களோ ஞானிகளோ இதுல விதண்டாவாதம் பேசுறதுக்கோ எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. தெய்வம் வசியம் உண்டு, ஆனா எந்த தெய்வத்தை நீங்க வசியம் பண்றீங்களோ அந்த வசியம் செய்யக்கூடிய தெய்வம் எங்க வந்து வசிக்கும்னு கேட்டா உங்களுடைய ஹிருதயத்துல நிலையா குடியிருக்கும். அப்ப சட்டுன்னு கோவப்படக்கூடாது, பகாத வார்த்தைகளை பேசக்கூடாது, யாரையும் சபிக்க கூடாது, டக்குன்னு அழிக்கணும்ன்ற எண்ணம் வரக்கூடாது. யாரையும் டக்குன்னு அழிக்கணும், ஏன்னா திரும்பிடும், யாரையும் அழிக்கணும், ரொம்ப பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும், சிந்திக்கும் ஆற்றல் வேண்டும். சமையல்லாம் ஏன் கம்முன்னு இருக்காங்க, மௌனமா இருக்காங்க, பேசாம இருக்காங்கன்னா காரணம் என்ன? அவங்களுக்கு பேச தெரியாதா? நான் ஊமையான அவங்க பேசினா வார்த்தை வளரும், பேசினாங்கன்னா வார்த்தை வளரும், வார்த்தை வளர்ந்ததுன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் வெளியில் போயிடும். அப்போ சாதுக்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், தேவையில்லாம வீண் விரயம் செய்யக்கூடாது, தன்னுடைய இறையாற்றலை அந்த சக்திய வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ தெய்வ வசியம் என்பது ஒரு குழந்தையாலும் முறையான பிராக்டிஸ் இருக்குமே ஆனால், முறையான குரு உபதேசம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக தெய்வ வசியம் செய்ய முடியும். இதெல்லாம் தான் நம்முடைய வாராகி கோவில வச்சு நம்ம பண்ணணும்னு நினைச்சிருக்கோம். இந்த மாதிரி ஆன்மீக பழைய நம்மளுடைய ஓல்டஸ்ட் ஆன்மீக நாகரிகங்களை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் உலகத்திற்கு. அதுக்கு தான் வாராகி ஆலயம் கட்டணும்னு துரியா துளிச்சுட்டு இருக்கோம். நமக்கு அம்பாளுடைய உத்தரவு
கோயம்புத்தூர் நகரத்திலும் திருப்பூர் நகரத்திலும் சென்னையும் பதிலும் மூணு இடத்துல தான் நமக்கு உத்தரவு கிடைச்சிருக்கு. அங்கிருந்து நமக்கு இன்னும் அருளாளர்களிடத்திலிருந்து அழைப்பு வரவில்லை. அது எந்த புண்ணியவா, யாருக்கு போய் அந்த அம்பாவுடைய மனசுல சொல்லி நம்மளை கூப்பிட போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆகையினால தெய்வ வசியம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம்.